யூடியூப்பில் வேலைக்கு எடுக்கிறாங்க கூட உங்களுக்கு என்ன மொழி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இது வந்து இன்டர்வியூ மாதிரி தெரியுது, அதை அக்ரி பண்ணேன். அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வயசு கேட்டாங்க, வயசை கொடுத்தேன். இது என்னமோ இன்டர்வியூ மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் இது எம்ப்ளாயின்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 1000-5000 இருக்காங்க. வேறு வந்து இதில் என்ன இருக்குன்னா, இது எப்படி வீக்லி வீடியோ போடுவீங்களான்னு கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் போடுவீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க போல். அப்புறம் மோஜி இதெல்லாம் தெரியுமா, வேறு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தெரியுமான்னு கேட்டாங்க, போட்டேன். அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறது அந்த இதெல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு எத்தனை டைமு எவ்வளோ மணி நேரம் வீடியோ போடுறீங்க அப்படின்றத கேட்டாங்க. கேட்டுட்டு இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக டு எஜுகேட் பீப்புளாக எதுக்கு, இப்போ நான் படிப்புக்காண்டி தான் மேக்ஸிமம் வீடியோ போடுறேன், அதனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கும் சில வீடியோ போடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பெஸ்ட்டு உங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது என்ன. அதுக்கப்புறம் 45, 60 எவ்வளவு, 95 டோட்டல் டிவைசஸ், அது டோட்டலாக 100 வரணும் போல் ரைட்டுங்களா இந்த கொஸ்டினுக்கு, அதனால் 100 வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. நான் கூட இது யூடியூப்லேருந்து அனுப்பலை, வேறு யாரோ அனுப்பிச்சிருக்காங்கன்றதை நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேருந்தே இப்போ இன்டர்வியூ போடுறோம். இன்டர்வியூனால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து எம்சிஎன் மல்டி சேனல் நெட்ஒர்க்கா என்னன்றது தெரியல சரியா. ஸோ சப்ஜெக்ட் கேட்குறாங்க, சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸு அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக போடுறேன் சரியா. அப்படி இருக்கும்போது இதை கேட்டாங்க. கேட்டுட்டு இது மாதிரி நிறைய கேட்டாங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு ரெடியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இது போடுறீங்க கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் அப்படின்னா. உடனே நான் எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும், முக்கியமாக எஜுகேஷன் சம்மந்தம் போடுறதில்ல, எஜுகேஷன் சம்மந்தமாக நான் இது பண்ணேன் சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாத்தையுமே டிக் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் ஆனால் நான் மேக்ஸிமம் அதெல்லாம் போடுறதில்ல, அதனால் தேவையானதை மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அதரில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா, உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் போட்டிங்கன்னா அதையும் கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்களான்ட்டு, ஆமாம் அப்படின்ட்டு, ஆமாம் நான் எம்ப்ளாய்டாக இருக்கேன். சிங்கிளா மேரீடா, சிங்கிளாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும், ஆனால் மேரீடு, சீக்கிரத்தில் டைவர்ஸ் வாங்கிடணும். அப்புறம் உங்கள் படிப்பு என்ன, இப்போ தான் வந்து யூடியூப்பில் படிப்பு வைக்கிறான், போஸ்ட் கிராஜுவேட்டாக கிராஜுவேட்டா. நான் வந்து கிட்டத்தட்ட போஸ்ட் கிராஜுவேட்டு தான், சரி கிராஜுவேட்டு தான் சரிங்களா. நான் வந்து பிஇ டிகிரி தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்ன கேட்குறான்னா, குக்கு அப்ளை ஃபார் கேபிள், இந்த வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் கம்ப்யூட்டர் எது இதில் உங்கள் இதில் இது பண்ணுறாங்கன்றதை கேட்குறாங்க சரிங்களா. அப்புறம் வந்து நார்மலாக வந்து ஒரு குவெஸ்டின் கேட்குறாங்க, இன்டர்வியூக்கு ரெடியாக இருப்பீங்களா. அப்புறம் வந்து கிராஜுவேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க. நான் கிராஜுவேட்டு தான், போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி. அப்புறம் என்ன, இன்டர்வியூக்கு ரெடியாக இருப்பீங்களா தான் இதில் இதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இன்டர்வியூவில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 hours எடுக்கும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா. எஸ் நான் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது வந்து அது வந்து தனியாக வேலைக்கு போகிறதுக்கு இல்லை, நார்மலான இன்டர்வியூ. என்னென்ன மொழி தெரியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், ஆனால் பேச மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இது ஏதோ ஒரு கம்பெனி, ரேடியேஷன் ஒரு கம்பெனி தான் இந்த இதை பண்ணியிருக்கான், பட் ஆனால் எனக்கு இது எதுலேருந்து வந்துச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து தான் வந்திருக்கு சரிங்களா, வேறு இதுலேருந்து வரல ஓகே. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேருந்து வந்திருக்கு, அதில் டேக் சர்வேயை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்ட் அங்கே தான் போகும் ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே.
உண்மையிலேயே யூடியூப்பில் இருந்து தான் வந்துச்சா, திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே போகிறேன், போயிட்டு பார்க்குறேன். டேக் சர்வே கொடுத்த விட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகுது, அது கிளிக் பண்ண விட்டு. இப்போ யூடியூப்லேருந்து தான்